ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய பேர் வந்து சகுந்தலா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு தீபாவளி ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாம் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அவ்வளோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து செய்கிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நாங்கள் ஷாப்புக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அம்மா, சித்தி, அக்கா மூணு பேர் போயிட்டுருக்காங்க. நான் பின்னாடி போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து மெட்டீரியல் சுடிஸ் அண்டு சாரீ ப்ளவுஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் தேர்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு சுடி அக்கா பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி வச்சிட்டா, திருப்பி ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோவா கலெக்ஷனே இல்லைங்க, ஏதோ நார்மலாக தான் இருந்தது. அதுவும் போக நாங்கள் நார்மலான சுடி தான் நாங்கள் கேட்டோமே, நானும் அக்காவும். கிராண்டாக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நார்மலாக தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஏன்னா கிராண்டாக போட்டுட்டு வெளியில் பாப்பா வச்சுட்டு வெளியிலலாம் எங்கேயும் போக முடியாது. ஸோ வந்துட்டு நம்ம நார்மலாகவே எடுத்துக்கலான்னு நார்மலாக தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் எங்கள் சித்தி இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அக்காவை எடுக்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அக்கா வச்சு பார்த்துட்டே இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் இந்த இது வந்துட்டு அம்மா என்னை எடுக்க சொன்னாங்க நல்லா இருக்குன்னு. இந்த கலர் ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த ஒயிட் எடுக்க சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு இந்த ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு சுடி நான் எடுத்தேன். அப்புறம் இந்த ரோஸ் கலர் செடி வந்து எங்கள் சித்தி பார்த்துட்டு இருந்தாங்க, வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஓரளவு நல்லதாக இருக்குது, பட் பியூர் காட்டனு. இது ஒரு வாட்டி நம்ம வாஷ் பண்ணாலே இது சுருங்கிடும் அந்த மாதிரி கிளாத்தாக இருந்துச்சு. ஸோ அவன் எடுக்கலை. இந்த ட்ரெஸ் தான் நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி காமிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ப்ளூ கலர் அக்கா எடுத்திருக்காங்க, நான் இதே மாதிரி பிங்க் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த ஒயிட் இந்த ரெண்டு சுடி எடுத்திருக்கேன். நான் ஃபைனலாக காமிச்சிருப்பேன். இந்த எல்லோ கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சித்தி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா நாங்கள் அஸ்பிகா குட்டிக்கு எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டோம் அடுத்த செக்ஷனுக்கு. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போனோடனேமே இந்த ட்ரெஸ் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வச்சு பார்க்க சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு கோட் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா அடுத்தடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க. மொத்தம் இவளுக்கு ஒரு மூணு ட்ரெஸ் எடுத்தாங்க இந்த செக்ஷனில். அஸ்விகா குட்டிக்கு மூணு. Thank you.
வச்சாச்சு. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் பெருசா இருந்துச்சு சைஸ். இது எதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க, பட் சைஸை பார்த்துல. ஆனால் ரித்தியாவுக்கு எடுத்திருக்காங்க இந்த இது. அந்த அக்கா எடுத்து போடுறக்க முகம் சுளிக்காமல் ரொம்ப ஹாப்பியாகவே எடுத்து போட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சிலர் வந்து எடுத்தே காமிக்க மாட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ் காமிச்சாங்க, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு நான் இது ஒன்று எடுத்துட்டாரு சகனாவுக்கு. அப்புறம் இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தது, மூணு ட்ரெஸ் மட்டும் எடுத்தாச்சு. அப்புறம் ரஃபீஸ்க்கு அம்மா பார்த்துட்ருந்தாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு, பட் எதுவுமே செட் ஆகலை, எல்லாமே பெருசாகவே இருந்துச்சு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இது எல்லாமே எங்கள் அம்மா தாங்க எடுத்து கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அகைன் நான் ஷாப்பிங் பண்ணோம்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என் சித்தியோட பையனுக்கு மிதுனுக்கு எடுக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த செக்ஷனே ரொம்பவே நல்லாவே இருந்தது ஜென்ஸுக்கு. நிறைய மாடல்ஸ் எடுத்து காமிச்சாங்க. நான் இந்த இது எடுக்க சொல்லிட்டு இருந்தேன், பட் வேணான்ட்டாங்க, நல்லா இல்லைன்னு தம்பி.
அப்புறமா இந்த இடல ரெண்டு இடல ஏதாவது இடம்னு சொன்னேன், அதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த பிங்க்கு செக்ரட் ஷர்ட் எடுக்க சொன்னேன், அதுவும் வேணாம்னு சொல்லிட்டான் தம்பி. ஃபைனலாக இந்த எல்லோ கலர் தான் நாங்கள் எடுத்தோம். பேண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது, ஒரு பாச கலர் மாதிரி, டார்க் க்ரீன் கலர் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் அஸ்பிகா பசிக்குதுன்னு சொன்னோன்னா நாங்கள் காஃபி ஷாப்புக்கு போயிருந்தோம். சின்ன பேக்கரி தான், ஒரு காஃபி அண்ட் பப்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டோம் நாங்கள். அப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை, எனக்கு மழையில் நினைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வீடியோ எடுத்துட்டுருந்தேன். சிம்பிளான ஒரு செடி, இந்த ரோஸ் கலர் ஒன்று இதை எடுத்தங்க நான். அது ரேட் பார்த்தீங்கன்னா 895 சம்திங் இருந்துச்சு. ஆமாம், 895. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் கலர் செடி எடுத்தேன், ஏன்னா நான் வந்து பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக அந்த மாதிரி எனக்கு சிம்பிளாக தான் வேணும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மட்டும் எடுத்தேன். இதில் என்னென்னா அம்மா வந்து ஃபுட்டு வாங்கிட்டு வரும்போது அந்த குழம்பு என்னென்னா கொட்டிடுச்சு. இது 895 தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சகனா குட்டிக்கு இந்த ஒரு கவுன் எடுத்தேன் நான். அப்புறம் வந்து ஒரு பியூர் ஒயிட்டில் எடுத்தேன், எனக்கு பியூர் ஒயிட் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பாப்பாக்குமே எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவுன் எடுத்தேன் நான். அப்புறமா கொஞ்சம் பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் வாங்கினேன், செர்லாக்கு, அப்புறமா சோப்பு, அப்புறமா பாப்பாவுக்கு தலையில் வைக்கிறதுக்காக ரீத்து கொஞ்சம் எடுத்தேன், ஒரு ரெண்டு ரீத் எடுத்தேன். அப்புறமா எனக்கு வளையல் வாங்கினேன், அப்புறம் பான்ஸ் க்ரீமு, அதுக்கப்புறம் துணி காயப்படுறதுக்கு கிளிப்பு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சங்கு, மருந்து எதுவும் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அவ்வளோதாங்க. இதை இவ்வளோதான் என்னுடைய ஷாப்பிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.